ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம். கடகராசிக்கு கஷ்டம் வருமா என்றுதான் முதல் கேள்வி உங்களுடைய கேள்வி. கடகராசிக்காரங்களுக்கு குரு பகவான் இதுவரையிலும் ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டிருந்தார். இவர் வருகின்ற 28/10/2019 அன்றைக்கு ஆறாம் இடமாக இருக்கக்கூடிய தன் சொந்த வீடாக இருக்கிற இடத்துக்கு தனுசுக்கு போகிறார். இது கடகராசிக்கு கஷ்டத்தை கொடுத்து விடுமோ என்ற ஒரு அச்சம் கடகராசினியர்களுக்கு இருக்கலாம். இதற்குண்டான பதிலை சொல்கிறேன் கேளுங்க. கடகராசினியர்களுக்கு அவர் ஒரு பக்கத்தில் 9 கூடைய பாக்யாதிபதி, ஒரு பக்கத்தில் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரொணரோக சத்ருஸ்தானத்துக்கு அதிபதி. என்றைக்குமே சுபகிரகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பாக்யஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கிற காரணத்தால் நிச்சயமாக அவர் முடிந்தவரை உங்களுக்கு நன்மை செய்வாரே தவிர குறைகளை செய்ய போகிறதில்லை. அதுலேயும் குறிப்பாக ஆறாம் இடத்துல போய் சொந்த வீட்டில் மூலத்திரிகோணம் பலம் பெறுகிறார். அவர் கூட யாராவது ஒரு கெட்ட கிரகம் சேர்ந்திருந்தால் குரு பகவானை பொறுத்தளவு நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய கடமைகளுக்கு உட்பட்டவர். அந்த அடிப்படையில் இவர் நுழைகின்ற போதே சனி கேது என்று சொல்லக்கூடிய இரண்டு கிரகங்கள் அங்கு விற்றிருக்கிறார்கள். ஆகையினால் இந்த குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்டவராக இருக்கிறார். மேலும் அந்த சனி பகவான் அருகப்பட்டவர் 22 ஜனவரியில் அங்கிருந்து புறப்பட்டு ரெண்டாவது இடத்துக்கு, அதாவது குரு போய் சேர்ந்த இடமாக இருக்கக்கூடிய தனுசுலிருந்து மகரத்திற்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறார். அப்போ குரு கேது என்று சொல்லக்கூடிய இரண்டு கிரகங்களும் ஒன்றாக விற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நீங்கள் கடகராசியில் பிறந்திருப்பீர்களானால் உறுதியாக இந்த குருபலனில் ஏராளமான உழைப்பை கொட்டி நீங்கள் யார் என்று உங்களை நிரூபணம் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்ட வருடம். ஆறாம் இடத்துல குரு போகிறதுங்கிறது உழைப்பதற்குண்டான களம் கிடைக்கும், உழைப்பதற்குண்டான ஆற்றல் இருக்கும். ஏதாவது இதுவரைக்கும் எனக்கு இதெல்லாம் வாய்ப்பே கிடைக்கலையே, இப்போ இவ்வளவு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கிறதே, இதை செய்யலாமா கூடாதா, செய்தால் சிறப்படையுமா தோல்வியடையுமா என்று சொல்லக்கூடிய அச்சமனப்பான்மையே தேவையில்லை. தைரியமாக வீரியமாக தொட்டகாரியத்தை துளங்குகின்ற அடிப்படையில் நீங்கள் வேகமாக உழைத்தீர்களானால் வெற்றி நிச்சயம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கப் போகிறது. அது மட்டுமல்ல, ஆறாம் இடத்தில் குரு சென்ற காரணத்தால் ஏதோ ஒரு மனசுக்குள்ள தைரிய வெறியை வந்து எல்லாத்தையும் பகைத்து கொள்வதற்குண்டான எண்ணங்களும் ஒரு பக்கத்தில் உங்களுக்கு வரும். ஒரு சொத்து வாங்க போகிறோம், அந்த இடத்துல தேவையில்லாத ஒரு வார்த்தையை விட்டுட்டு எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். 5 ரூபா செலவு வேண்டிய பண்ண வேண்டிய இடத்துல ஒரு வீராக்கியமாக வியாக்கியானமாக பேசி 10 ரூபா செலவு பண்ண வேண்டிய கட்டாயங்கள் வரும். இதெல்லாம் கூட நீங்கள் மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்கே பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மனசில் உறுதிப்படுத்தி நினச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய சிக்கலை கொடுக்காது. அதுபோல் அவர் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு 6ஆம் இடத்திலிருந்து பார்க்கின்ற போது சில பேர்களுக்கு புதிய வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள், ஏற்கனவே வேலையிலிருந்து உழைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் கம்பெனியோட வேலை நிர்வாகத்தில் மூத்தவர்களுடைய அந்த நல்ல பெயர் புகழை எடுப்பதற்கு கொஞ்சம் அதிகமாக சிரமப்பட வேண்டியது இருக்கும். இதுவரைக்கும் 8 மணி நேரம் வேலை பார்த்த சார், இப்போ 10 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியது இருக்குங்கிற சூழ்நிலைகள் உருவாகும். இது ஒன்றும் தவறில்லை. ஒரு மனிதனுக்கு எது வேண்டுமென்றாலும் வேஸ்ட்டாக போகலாம், உழைப்பு மட்டும் வீண் போக வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகின்ற அடிப்படையில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அவர் 10ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் உத்தியோகத்தில் மாற்றங்கள், இடமாற்றங்கள், புதிய அனுபவங்கள், புதிய தொழில் மாற்றங்கள், புதிய தொழில் துவங்குவது, இப்படிப்பட்ட அநேக முன்னேற்றங்களுக்கு காரணகர்த்தாவாக திகழ்வார். அதேபோல் அவருடைய அடுத்த பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் இவ்வளவு சில விஷயங்களில் நீங்கள் என்னதான் குழப்பமாக குளறுபடிகள் செய்தாலும் கூட கண்டிப்பாக ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிறதுக்கு குரு 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பது தனஸ்தானாதிபதி. தனகாரகனாக இருக்கக்கூடியவர் தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும். பஞ்சம், பசி, பட்டினி என்று சொல்லக்கூடிய பொருளாதார சீர்கேடுகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் வரும். அதே போல் இந்த குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். சில செலவினங்கள் தப்பிக்க முடியாத செலவினங்களாக வரும். வீட்டுக்குள் சுபகாரியங்கள், நல்ல செய்திகளுக்காக செலவு பண்ணுறது, இப்படிப்பட்டதெல்லாம் தவிர்க்க முடியாத சம்பவங்களாக இருக்கும். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த குரு பெயர்ச்சியில் நாவடக்கத்தோடு செய்கின்ற காரியத்தை முழு மனப்பான்மையோடு நல்ல இன்வால்வ் ஆகி நீங்கள் உழைக்கின்ற பட்சத்தில் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அதில் பார்த்தால வீழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இல்லை, பெரிய சிரமங்களை கொடுக்கக்கூடியதாக இல்லை. காரணம், அவர் 9ஆம் பாவாதிபதி, அசுப கிரகங்களோடு சேர்ந்திருப்பது என்பது இன்னும் அவருக்கு மிகப்பெரிய நன்மை. அந்த அடிப்படையில் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அநேக நன்மைகளை செய்ய காத்திருக்கிறது. பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.